Hi viewers, welcome to Endomedical Channel. மறுபடியும் எங்களோட வீடியோஸ் நம்ம சந்திக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம். என்னன்னா ஆன்டி ஏஜிங் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ரிமூவிங். ஆன்டி ஏஜிங்றது இப்போ சீக்கிரமாவே வந்துருது, பிகாஸ் வந்து நம்ம ஸ்கின்னை யாரும் ஒழுங்காவே பராமரிக்கிறது இல்லை. ஆன்டி ஏஜிங்றது எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, ஃபோர்ஹெட்ல ஏற்படுற சுருக்கங்கள் பிளஸ் வந்து நெக்ல ஏற்படுற சுருக்கங்கள், கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கங்கள், சோ இது எல்லாமே வந்து நம்மள சீக்கிரமாவே ஒரு வயதான தோற்றத்துக்கு கொண்டு போயிருது. இது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளோட ஸ்கின்ன ஒழுங்கா பராமரிக்காம இருக்கிறதுனாலயும், அது தேவையான பொருட்களை வச்சு நம்ம ஸ்கின்ன வந்து மெயின்டைன் பண்ணாதனாலையும் தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லா எல்லா லேடிஸுமே நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்காங்க, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறதே மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறதே வந்து நிறைய பேருக்கு சீக்கிரமாவே வயதான தோற்றத்தை கொடுக்குது. சோ இந்த ஃபைன் லைன்ஸையும் ரிங்கிள்ஸையும் எப்படி ஹோம் ரெமெடிஸ் வச்சு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் இங்க இருக்கு. இது வந்து காஃபி பவுடர், நம்ம கிச்சன்லயே இருக்கக்கூடிய ஒரு காஃபி பவுடர். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், இது வந்து ரோஸ் ஆயில், விட்டமின் இ கேப்சூல். ஸோ காஃபி பவுடர்ல என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் இருக்கிறதுல வந்து அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ் எடுக்கக்கூடிய பவர் வந்து அந்த காஃபி பவுடர்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ நான் ஃபியூ டிராப்ஸ் இதுல வந்து ரோஸ் ஆயில் மிக்ஸ் பண்றேன். அது கூட ஆல்மண்ட் ஆயில் ஃபியூ டிராப்ஸ் விட்டுக்கோங்க. பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு பளபளப்பு தன்மை கொடுக்கக்கூடியது. வீட்டில் இருக்கும்போது நம்ம நைட்ல கூட ரெண்டு பாதாமை வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை பேஸ்ட் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணி கூட நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணக்கூடிய பவர், பிளஸ் வந்து ஸ்கின் வந்து ஒரு மின்மினுப்பு தன்மை கொடுக்கும் பாதாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த பாதாம் ஆயில், பிளஸ் வந்து விட்டமின் இ கேப்சூல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபைன் லைன்ஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் இருக்கோ, மெயினா வந்து நெக்கு கழுத்தை சுத்தி, அதுக்கப்புறம் வந்து கண்ணை சுத்தி இருக்கிற கருவடைகள், ஃபோர்ஹெடு, இங்க எல்லாமே உங்களுக்கு அந்த இடங்கள்ல மட்டும்தான் சீக்கிரமா அந்த சுருக்கங்கள் தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டா ரப் பண்ணி மசாஜ், ரொம்ப அழுத்தம் வேண்டாம், மைல்டா மசாஜ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இது ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்கின்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணலாம். மசாஜ் வந்து 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும், பட் அந்த அப்ளை இது வந்து 10-15 மினிட்ஸ் வரைக்கும் உங்க ஸ்கின்ல இருக்கிறத விளம்பரம் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி தொடச்சு விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு இமீடியட்டா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, ரிங்கிள்ஸ் எடுக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் பேக். ஓகே, ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் பேக். அது வந்து ஆன்டி ரிங்கிள்ஸையும் ஃபைன் லைன்ஸையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கு. இன்னொன்னு, அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம கிச்சன்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. நைட் கிரீம், டே கிரீம், அந்த மாதிரி நிறைய காசு கொடுத்து வெளியில கண்ட ப்ராடக்டை வாங்கி அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கின் சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி கிச்சன் காஸ்மெட்டிக் நம்ம யூஸ் பண்றதுனால சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதுவும் இல்லாம உங்க ஸ்கின் எப்பயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், 100% கேரண்டி. ஸோ மித்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளவு கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் இந்த கிச்சன் காஸ்மெட்டிக் வந்து நம்ம கண்டிப்பா 100% கொடுக்கலாம். ஏன்னா எந்த சைடு எஃபெக்ட் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆடாகாம பியூரான ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோஸ் பாத்துட்டு